கவனச்சிதறல் இந்த வயசுல வரக்கூடாது. வெளியில போகும் பொழுது வாழ்க்கை உங்களை என்னவா பாக்குது? ஏமா, ஒரு வீட்டுல அம்மா காலையில இட்லி சுடுது, இட்லி பானையில மாவை ஊத்தி மூடி வச்சாச்சு, காமன் நேரம் இல்ல 10 நிமிஷம் கழிச்சு இட்லி பானையை திறக்குது, திருப்பி தட்டு முழுக்க மாவாவே இருந்தா அது எப்படி சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? அதுக்கு பேர் பண்டம் கிடையாது, வெறும் மாவு. நீங்க உள்ளுக்குள்ள இருக்கும்போதும் மாவாவே இருக்கிறீங்க, காலேஜை விட்டு வெளியில போகும்போதும் இட்லியாவே ஆகல, மாவாத்தான் இருக்கிறீங்கன்னா சமுதாயத்திற்கு நாம் பிரயோஜனப்பட மாட்டோம். அப்ப இங்கதான் உங்களை நீங்களே ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கொள்கிற இடம் இந்த கல்லூரி தான். வளர்த்துக்கணும், நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும். நம்ம வளர்வது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒருத்தர் மேல வரும்பொழுது நண்டு மாதிரி காலை பிடித்து இழுப்பதற்கு இந்த சமுதாயத்தில் நிறைய நண்டுகள் இருக்கின்றன. அந்த நண்டு காலை பிடிச்சி இழுக்கும் போதெல்லாம் உதறி விட்டுட்டு உதறி விட்டுட்டு இலக்க நோக்கி ஓடக்கூடிய அளவிற்கு ஒரு திடம், எப்போதுமே ஒரு சிதறல் இல்லாத ஒரு பார்வை. இது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு ரயில் நிலையத்துக்கு போறீங்க, உங்களுடைய ரயில் வண்டி வந்துடுச்சுன்ற ஒரு அறிவிப்பு வந்தாச்சு, பிளாட்ஃபார்முக்குள்ள நடைமேடைக்கு உங்க ரயில் வந்துட்டு இருக்கு. அந்த நடைமேடையில நிறைய கடைகள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜிமிக்கியும் கம்மலும் நெயில் பாலிஷும் பளிச்சு பளிச்சுன்னு தோடு, குட்டி குட்டியா பர்ஸ், ஹேண்ட்பேக், செல்போன் பவுச், என்னென்னமோ விற்கிறான். ட்ரெயின் வந்துடுச்சு, அதையும் பார்க்கணும் போல இருக்கு. இலக்கை மட்டுமே குறியாக வைத்திருக்க கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் ட்ரெயின்ல ஏறி அமைதியா உட்காந்து ஜன்னல் வழியா பாதுகாப்பா அத்தனை கடையும் வேடிக்கை பார்க்கணும். அதுதான் இலக்கை தவற விடாதது. நம்ம சுத்தி இருக்கிற கவனச்சிதறல், முதல்ல கடையை பார்க்கலாம் என்று கடை பக்கமா போயிட்டா ட்ரெயின் நம்மளை விட்டு போயிடும். இதுதான் இலக்கை கோட்டை விடுவதற்கு சமம். அப்ப நீங்கள்லாம் உங்கள் இலக்கின் மீது பயணித்து கொண்டு கவனச்சிதறல்களை அங்கேந்து பார்ப்பீங்களா, இல்ல கவன சிதறல்களில் கரைந்து போய் இலக்கை காணாம விட்டுட போறீங்களா? எதுவாக வேண்டுமானாலும் ஆகுங்கள், தவறாத சிதறாத கவனம் அதுல வேணும். இலக்கை நோக்கி மட்டுமே பயணம் இருக்க வேண்டும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. வாய்ப்புகள் அடுத்தது, குட்டி குட்டியா சுத்தி நடக்கிற ஒரு ஒரு விஷயத்திலும் வாய்ப்பு எங்க இருக்குன்னு அந்த ஞான கண்ணை திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்க பேரை சொல்லி பிரைஸ் அனௌன்ஸ் பண்ற மாதிரி வாய்ப்பு கூப்பிடாது. சமயத்துக்கு யாரோ நழுவ விட்ட வாய்ப்பு அப்படி கீழே விழற மாதிரி இருக்கும், ஓடி போய் பிடிச்சிடணும், அதுதான் வாய்ப்பு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா, இந்த துறைக்கு நீங்க எப்படிங்க வந்தீங்க? அன்னைக்கு வர வேண்டியவர் வரல, அந்த கும்பல்ல நான் நின்னேன், என்னை டக்குன்னு கூப்பிட்டாங்க, போனேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம். திடீர்னு உங்கள யாராவது ஒருத்தர் அப்படி மேடைக்கு வாங்களேன், நீங்க வந்து இங்க பேசுங்களேன் அப்படின்னு கூப்பிட்டா, இதுதான் நல்ல நேரம்னு ஓடித்தான் வரணும். நீ போடி, உன்னை தாண்டி உனக்கு தாண்டி பேச வரும், நீ போடி எனக்கு வராதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்த வாய்ப்பை யாருக்கோ நீங்களே தியாகம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும் அப்படிங்கிறது பழசு. இப்ப அதெல்லாம் வர்றது கிடையாதுங்க, நம்மளாம் ஏற்படுத்திக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்துல வாய்ப்பை யாரும் தரமாட்டாங்க, நாமவே தான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படின்னா அதற்கு ஏற்றவர்களாக தகுதி மிக்கவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை நாம் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும், நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறது தான் அர்த்தம்.